இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் இந்தியாவை ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ் பண்ணிருக்க மோடிஜியோட ஆர்டர் 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது அப்படிங்கிற ஆர்டரை கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இவரோட பிச்சைக்காரன் படத்துல செம ஹியூமரா கன்வே பண்ண டைரக்டர் சசி. ஓகே மொயப்பன் சார், இந்தியாவில வறுமையை ஒழிக்க உங்க ஐடியா என்ன சொல்லுங்க? இங்க பாருமா, இந்தியாவில ஏழைகளே இல்லாம போறதுக்கு ஒரே வழி 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டை ஒழிக்கிறது தான். ஹலோ சசி சார், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் சார். இப்ப நீங்க கொடுத்த ஒரு ஐடியா வந்து ரியல் ஆயிருக்கு அப்படிங்கும் போது எப்படி சார் இருக்கு அந்த ஃபீல்? என்ன சொல்றது, நிஜமாகுமா அப்படின்னா நம்பிட்டு எல்லாம் பண்ணல. நானு இது பண்ணணும்னு தோணுச்சு வைக்க, அதனாலதான் அந்த இது சீனை கண்டேன். அப்படியே எனக்கு போர்ட்ஸ்லதான் வச்சு நானு. ஏன்னா அந்த ஸ்கிரிப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த சீன் மட்டும் தனியா இருக்கும். ஆமா, தேவையே இல்லாத. ஆமா ஆமா, பட் வந்து வந்து இது கண்டிப்பா இருக்கணும், இது மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது இது போய் ரீச் பண்ணணும், இது நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டுதான் வச்சேன் நானது. ஏன்னா எடுக்கவே எடுத்து முடிச்ச பிறகு கொஞ்சம் லென்த்தா இருக்கே, நம்ம பாத்துட்டு வைக்கிறதுனா முதல்ல இந்த காமெடி சீன்ல தான் கையிருப்பேன் அப்படின்னு சொல்றது. ஆனா இது எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ப்ரெஷர் பண்ணிதான் நான் இதை வச்சேன். நானு எனக்கு பிடிச்சதான் இது பண்ண, போய் ரீச் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய போட்டோவா இருந்தது. ஆயிடுச்சு இல்லைங்களா? எங்க பார்த்தாலும் மீம்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா அந்த பிச்சைக்காரன் சீனியும் மோடிஜியும் கம்பேர் பண்ணி தான் ஏகப்பட்ட மீம்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஐடியா எப்படி சார் ஃபிளாஷ் ஆச்சு? உங்களோட ஓன் ஐடியாவா இல்ல அசிஸ்டன்ஸ் யாராவது சொன்னாங்களா? இப்படி ஒரு விஷயம் இருக்கு சார் அப்படின்னா, எனக்கு நான் என்ன என்னோட எங்களோட டிஸ்கஷன்ல ஏற்றது அப்படின்னா, இது மாதிரி ஒரு இது ஒரு பிச்சைக்காரன் வந்து அவருடைய என்ன சொல்றது, அவர் வந்து ஒரு எக்கனாமிக் பெரிய பெரிய ஸ்ட்ராட்டஜி பத்தி, பெரிய பெரிய பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் பத்தி, இல்ல வந்து ஒரு எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் பத்தி பேசினா நல்லா இருக்கும் ஒரு கேரக்டர் மிஸ் பண்றப்ப. அப்புறம் ஒரு ஐடியா கொடுத்தேன் சார், இப்படி ஒரு விஷயம் இருக்கு சார் அப்படின்னா, சரி ஓகே இது டெஃபினட்டா இந்த இவர் பேசினா நல்லா இருக்கும், இது எப்படி ஹியூமரா சொல்றதுன்னு சொல்லிட்டு அதை ஹியூமரா மாத்தணும் நான். ஓகே, இந்த ஒரு விஷயம், அதாவது இந்த 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டுகள் ஒழிச்சா வந்து ஊழல் ஒழியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஆல்ரெடி சங்கர் சாரோட சிவாஜி இன்னும் 2-3 படங்கள்ல ரெஃபர் ஆயிருக்கு. அதுல வந்து நம்ம சங்கர் சார் படத்துல ஒரே ஒரு ரூபாய் நோட்டு காமிச்சு 1000 ரூபீஸ் நோட்டு ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கோம் நினைக்கிறேன். பேப்பர்ல ஏதோ பேப்பர்ல வந்த மாதிரி 1000 ரூபாய் நோட்டு வந்து ஒழிக்கிட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரே ஒரு ஷார்ட் வந்த மாதிரி எனக்கு ஞாபகம். பட் ஏன்னா அது பண்ணும்போது எனக்கு அதெல்லாம் இருக்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஒரு விஷயம் இருக்கு, இத வந்து எப்படி வந்து பவர்ஃபுல்லா ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்த்துறது, இத வந்து சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஒரு நியூஸ் மாதிரி வந்துடக்கூடாது, ஆடியன்ஸ் மைண்ட்ல பதியணும் அப்படிங்கும் போது என்னென்ன பண்ணணும்னு சொல்லி ஹியூமரா வந்து ஹியூமரா ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் இந்த விஷயத்த சொல்லி ஹியூமரா என் பண்ணா நமக்கு கிட்டி விஷயமும் சேர்ந்துரும், இது வந்து ஒரு சீனா ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிகினிங்லயும் எண்ட்லயும் பாத்தீங்கன்னா ஹியூமர் வச்சிருப்பேன். எண்ட்ல நீங்க ஒண்ணு சொல்ல போனா எண்ட்ல பாத்தீங்கன்னா பேசி முடிச்சிட்டு பிறகு அந்த பெரிய மொபைல்ல போன் பண்ணி பேசிட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணி சின்ன சின்ன மொபைலுக்கு வாங்கிப்போம். அதே மாதிரி பிகினிங்லயும் வந்து ஒரு இதுலதான் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க, பட் ஒரு சிலர் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா சில ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க இந்த 2 நாட்கள்ல. ஆமா விஜய், அது வந்து நம்ம என்ன சொல்றது, அது எல்லா நம்ம இதை பொறுத்துதான் போனோம் விஜயா. இது வந்து பிஎம்ஏ சொல்லிருக்கேன், சாரி ஃபார் இன்கன்வீனியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அது வந்து நம்ம அதை பொறுத்துதான் போனோம். நமக்க நிகழ்ந்திருந்தாலுமே கொஞ்சம் வருத்தத்தோட அதை ஏத்துக்கிட்டா செய்யணும், வேற வழி இல்ல. ஓகே, மீம்லயே வந்து நான் பார்த்த ஒரு விஷயம் வந்து சார், பிச்சைக்காரன் படத்தை மோடிஜி வரைக்கும் பாத்துட்டாரு போல, அவர் பார்த்ததுக்கான ரியாக்ஷன் தான் இது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி மீம்ஸ் ஃபார்வர்ட் பண்ணாங்களா உங்களோட மீம்ஸ்? ஐயோ ஏன் கேக்குறீங்க? நான் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் லேட்டா வந்து பதில் சொல்றதே வந்து என்னால முடியல. என்ன சொல்றது, பிச்சைக்காரன் படம் ரிலீஸ் ஆனப்ப கூட இவ்வளவு கால் சர்ச் பண்ணான்னு நிறைய மீம்ஸ் வந்துச்சுங்க. இன்னொரு லெவல் அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி இருக்கு இல்லைங்களா? நம்ம சொல்ற ஒரு கருத்தோ இல்ல நம்ம படத்துக்கு ஒரு சீனா நிஜமாயிடுச்சு அப்படிங்கும் போது நல்ல விஷயம், நிஜமாயிடுச்சு அப்படிங்கும் போது சந்தோஷமா தானே இருக்கும், அப்படி ஒரு ஹாப்பினஸ் தான் எனக்கு.
சூப்பர் சார். உங்க அடுத்து இது வந்து எனக்கே பர்சனலா வந்து எனக்கு மைனஸா இருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா இது மாதிரி பிளாக் பண்ணி இதனால என்னென்ன இண்டஸ்ட்ரி பாதிக்கப்படுது, நம்ம நம்ம பிலிம் இண்டஸ்ட்ரியும் பாதிக்கலாம், அது எனக்கு பாதிக்குமா இதெல்லாம் தெரியாது. இதுவே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு குட் திங் ஹட் ஹேப்பன். ஓகே சார், உங்க ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சொல்லுங்க, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப அடுத்து தேனண்டால் ஃபிலிம்ஸ்க்காக ஜிவி ப்ரொடக்ஷன் சித்தார்த் அண்ட் ஜிவி பிரகாஷ் தான் பண்ணுறோம். சூப்பர் சார், அதுலயும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்க சொல்லி அதுவும் திருப்பி பழிக்கிறதுக்கு இந்தியாகிளிட்ஸோட வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். நம்ம நாட்டோட வறுமைக்கு காரணம் லஞ்ச பணம், ஊழல் பணம், வரி கட்டாம தப்பா ஏமாத்துற பணம், இப்படி சம்பாதிக்கிறது பதுக்கிறது எல்லாமே 500-1000 ரூபாய் நோட்டா தாமா.